குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். ஒரு நாட்டிலிருந்து உளவாளியாக இன்னொரு நாட்டிற்கு சென்ற ஒரு ஆணோ பெண்ணோ அல்லது சிலரோ அங்கு அகப்பட நேர்ந்தால், அவங்களுக்கு இவங்க உளவாளியாக தான் வந்திருக்காங்கன்ற விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய சித்திரவதைக்கு அவங்க ஆளாக்கப்படுவாங்க. இவங்க ஒருவேளை தன்னுடைய நாட்டு ரகசியங்களை சித்திரவதை தாங்க முடியாமல் சொல்ல நேர்ந்தால் தேச துரோக குற்றம் கூட இவங்க மேலே சாட்டப்படும், உயிர் போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேளையை அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய உயிரை துச்சமாக எண்ணி அந்த வேலையை எடுத்து செய்த ஒரு பெண்மணி தான் வெர்ஜினியா ஹால். அவங்க வாங்கின பட்டம் பதவிகள் ஏராளம். அமெரிக்க உளவியல் கட்டடத்தில் ஒரு சுவர் பூரா இவங்களுடைய புகைப்படங்களே பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிறப்புமிக்க சேவைக்கான கிராஸ் விருது பெற்ற ஒரே பெண்மணி வெர்ஜினியா ஹால் தான். அது பொதுமக்களில் யாருக்கும் கொடுக்கப்படுற வழக்கமே இல்லாத காலம் அது. இரண்டாம் உலக போரில் இவங்க செய்த சிறப்பான பணிகளுக்காக அந்த விருது கொடுக்குறாங்க. ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிற கௌரவ உறுப்பினர் அந்தஸ்தும் இவங்களுக்கு கிடைக்குது. பிரான்ஸ் அரசால் ஆர்டர் டி குவர் அப்படிங்கிற ஒரு பரிசும் இவங்களுக்கு விருதும் கொடுக்கப்படுது. பெரும்பாலும் தன்னை அடையாளம் காட்டிக்காமலேயே இவங்க வாழ்ந்ததுனால இவங்க பற்றி தகவல்கள் திரட்டி ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி பர்னல் அப்படிங்கிறவங்க முயற்சி எடுக்கும்போது தகவல்கள் சரிவர கிடைக்கல. அதுவே ஒரு பெரிய கஷ்டமான போராட்டமான ஒரு வேலையாக இருந்திருக்கு. காரணம் என்னென்னா, இவங்க தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. பொதுமக்களுக்கு இவங்களை சரியாக தெரிஞ்சிக்க முடியல. இவங்க பற்றிய தகவல்கள் செய்திகள்லாம் சரிவர கொடுக்க முடியல அவங்களால. அதை பற்றி பர்னல் அப்படிங்கிற அந்த பெண்மணி தனது புத்தகத்தில் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, எலியும் பூனையும் ஒளிந்து விளையாடுவதை போல இருந்தது. வெர்ஜினியா ஹால் பற்றிய விவரங்களை திரட்டுறது எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. பூனைக்கிட்ட அகப்படாமல் எலி எப்படி டிமிக்கி கொடுத்து தப்பிக்குமோ அது போன்ற ஒரு வேலையாகவே இருந்தது. யார்கிட்ட போய் கேட்டாலும் சரியான தகவல்கள் சரியான வீதத்தில் கிடைக்கல. நம்பும்படியான தகவல்களாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் பல நேரங்களில் எழுந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. தொடர்ந்து தலைமறைவு ஏஜென்ட் பணியில் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் கொரில்லா போர் அப்படிங்கிற ஒரு போர் நடக்கிறதுக்கு 3 பெட்டாலியன்களை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவிகரமாக இருந்த ஒரு பெண்மணி வெர்ஜினியா ஹால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஜெர்மனிய படைகளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு குழு தான் கொரில்லா குழு என்று அழைக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு தேவையான வீரர்களை சப்ளை பண்ணுறது இவங்க ஒரு முக்கியமான வேலையாக எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்படி பல பெருமைகள் பெற்ற அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், மக்கள் தன்னை பற்றி பேச வேண்டும் என நான் நினைக்கிறதே இல்லை. போருக்கு பிறகு 50களில் இருந்த பாரம்பரிய மரபு வழியான பெண்கள் அப்படிங்கிற வரையறையெல்லாம் தகர்த்துட்டு அதிலெல்லாம் சிக்கிக்காமல் தான் தனிப்பட்ட முறையில் அடையாளம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சுறுசுறுப்பாக அவங்களுடைய செயல்பாடுகளில் தான் அவங்க காட்டினாங்களே தவிர தன்னுடைய உருவத்தை அவங்க அடையாளம் காட்டிக்கல. அவங்களுடைய செயல்பாடுகள் காரணமாகவே பல பேரும் அவங்கள தெரிஞ்சுக்கும்படியாக ஒரு சாதனை படைச்சு அதன் காரணமாக இன்றைக்கி நம்ம வெர்ஜினியா ஹால் பற்றிய விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவங்க இறந்த பிறகு தான் நமக்கு விவரங்களே தெரிய வருது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் முழுமையாக தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாமலேயே சரித்திரத்தில் இடம் பிடித்த ஒரு பெண்மணி அப்படிங்கிற ஒரு பெருமை இவங்களை தான் சாரும். சக்தியின் ஆட்சியில் வெர்ஜினியா ஹால் பற்றிய விவரங்களை அழகாக தெரிஞ்சிட்ருக்கோம். இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம மன வலிமை அப்படிங்கிற ஒரு செய்தியை எடுத்துக்கணும். எவ்வளவு தளர்ந்து போன உடல் தேக அமைப்பு இருந்தாலும் மன வலிமையை தளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான் வேண்டுகோளாக வைக்கப்படுகிறது. சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.